நான் இன்னைக்கு மாங்காய் ஊறுகாய் செய்யறது எப்படின்னு உங்களுக்கு சொல்ல போறேன். முதல்ல 1/2 கிலோ மாங்காய் எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான பொருட்களை சொல்றேன், கேட்டுக்கோங்க. வெந்தயம் வறுத்து பொடி பண்ணது 1 to 1.5 ஸ்பூன். கடுகு 1 ஸ்பூன். 5 ஸ்பூன் மிளகாய்த்தூள். உப்பு தேவையான அளவு. பெருங்காயம் 1/2 ஸ்பூன். மஞ்சள்தூள் சிறிதளவு. 100 கிராம் நல்லெண்ணெய். மாங்காய் நம்ம இப்படி பொடிசா நறுக்கி வச்சுக்கணும். நாம ஊறுகாய்க்கெல்லாம் கல் உப்பு போட்டால்தான் நல்லா இருக்கும். அதனால அது பாருங்க, கல் உப்பு தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். முதல்ல இந்த மஞ்சள்தூள் கொஞ்சோண்டு அந்த மாங்காய் போட்டுக்கலாம். அடுத்து மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் போட்டு மஞ்சள்தூள் போட்டுட்டு ஒரு கலக்கு கலக்கிட்டு நான் உப்பு மிக்சியில இப்படி பொடியா நான் பொடிச்சிட்டு இதுல போட்டுக்கின்றேன். இப்படி கிண்டிட்டு நல்லா கிண்டி ஓவர் நைட் நம்ம ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில நாம தாளிப்பு செய்யலாம். நம்ம ராத்திரி எல்லாம் ஊறின மாங்காய் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில வந்துடும். அப்புறமா நம்ம அடுப்பை பத்த வச்சு கடாயை வச்சு எண்ணெய ஊற்றணும். எண்ணெய் நல்லா காஞ்ச பிற்பாடு நம்ம முதல்ல கடுகு அதுல போடணும். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிக்கணும். கடுகு இன்னும் பொரியல. கடுகு பொரிஞ்ச உடனே கடுகு பொரியல, கடுகு நல்லா படப்படன்னு பொரியணும். கடுகு படப்படன்னு பொரிஞ்ச பிற்பாடு அடுத்து நம்ம வெந்தய போடணும். நான் எதுக்காக மஞ்சள்தூள் போட்டேன்னா, நம்மளோட வெளியில கடையில வாங்குறதுலாம் ப்ரிசர்வேட்டிவ் போட்டிருப்பாங்க. நம்ம வீட்டுல செய்யறதுல ப்ரிசர்வேட்டிவ் போடுறதில்ல. அதனால கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் போட்டா சீக்கிரமா ஊறுகாய் கெடாது. பாருங்க, கடுகு பொரியற சத்தம் கேட்குது பாருங்க, படப்படன்னு. கடுகு பொரிஞ்ச உடனே அடுத்து நம்ம எடுத்து பெருங்காயத்தை போட்டணும். பெருங்காயம் போட்ட உடனே இந்த மாங்காய் எல்லாம் அதுல கொட்டணும். நல்லெண்ணெய் தாளிச்சாதான் நல்லா இருக்கும். அதனால நான் நல்லெண்ணெய் இல்லை, நல்லெண்ணெய் கிடைக்கலன்னா நம்ம சன்ஃப்ளவர் ஆயில கூட யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ அடுத்து கடைசியா நம்ம இதுல பெருங்காய பொடி போட்டு வெந்தய பொடி போடுவோம். போட்டு இதை நல்லா கிண்டி மாங்காய் கொஞ்சம் வெந்த பிற்பாடு அடுப்பை நிறுத்திட வேண்டியதுதான். நிறுத்திட்டு அப்புறம் ஊறுகாய் அந்த மசாலா இதெல்லாம் நல்லா ஊறி வந்த பிற்பாடு நம்ம எடுத்து ஒரு பீங்கா பாட்டில்லையோ இல்லை ஏதாவது கண்டெய்னரில் போட்டு டைட்டாக ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி உள்ளே வச்சுட்டா 15-20 நாளைக்கு கூட நல்லா இருக்கும். இதை நம்ம தயிர் சாதத்தோடு தொட்டு சாப்பிடலாம். என்ன டிஃபன் ஐட்டம் பண்ணாலும் கூட தொட்டு சாப்பிடலாம். மாங்காய் ஊறுகாய் ரெடி.